ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். இன்னைக்கு குக்கிங்கில் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப நாள் ஆசி குக்கிங் எபிசோட்ஸ் போட்டு. ஸோ டுடேஸ் மை ஹஸ்பண்ட்ஸ் பர்த்டே. ஸோ ஒரு பாயசம் பண்ணலாம், வித்தியாசமாக ஏதாவது ஒரு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கேன். வித்தியாசம்னா ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஒத்தென்டிக் ரெசிபி டெக்னிக்கலி அந்த மாதிரிலாம் கிடையாது. சும்மா வெரைட்டியாக ஏதாவது கொஞ்சம் ஐட்டம்ஸ் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பாயசம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இதுக்கு பிங்க் பாயசம் அப்படின்னு பேர் போட்டிருக்கோம். ஸோ அங்கே நமக்கு எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பிங்க் பாயசம்ங்கிறதுனால சம்திங் பிங்க் பாம்கிரனேட் எடுத்துக்கலாம். கொஞ்சம் மாதுளம் கட் பண்ணி இது பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சேமியா எடுத்துக்கலாம், கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அப்புறம் கேஷ்யூ எடுத்துக்கலாம், ஸோ தட் இட் ஆட் ரிச்னஸ். அப்புறம் பழம் எடுத்துக்கலாம், நான் செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன், நீங்கள் என்ன பழம் வேணால் எடுத்துங்கோ. அப்புறம் பால் எடுத்துக்கலாம், நான் காய்ச்சின பால் எடுத்திருக்கேன் கொஞ்சம், ஒரு கிளாஸ். அப்புறம் ஏலக்காய் கொஞ்சம் எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஃபைனாக அதுலேருந்து எடுத்து பொடிச்சு வச்சுக்கலாம். அப்புறம் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம், ஸ்வீட்டு சுகர் அவாய்ட் பண்ணலாம்ங்கிறதுக்காக. ஸோ இவ்வளோதான் தேவையான ஐட்டம்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேமியா ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் சேமியா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணோம். என்னடா எல்லோரும் பண்ணுற சேமியா பாயசம் தானே, இவள் என்ன புதுசாக பண்ண போகிறா அப்படிலாம் நினைக்காதேங்கோ. சும்மா ஏதோ சேமியாலேயே கொஞ்சம் இதாக இருந்தார், எப்போவும் ஒரே சேமியா பாயசம் இல்லைனா பால் பாயசம் சக்கரை பொங்கல் இதே ட்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை. ஸோ பேன் ஹீட் ஆகி தண்ணியெலாம் ஃபுல்லாக ட்ரைட் அவுட் ஆயாச்சு. நம்ம சேமியா போடுவோம். நான் இப்போ கொஞ்சமாக தான் சேமியா போட்டிருக்கேன். தேர் ஆர் நாட் சோ மெனி மெம்பர்ஸ் இன் மை ஹவுஸ் ரைட் நவ், ஸோ கொஞ்சமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காலோ எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இவ்வளோ கப்பு தான் சேமியா, அதுக்கு இவ்வளோ தான் குவான்டிட்டி ஆஃப் இது, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் நம்ம கண் திட்டம் தான் எல்லாமே. ஸோ கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணுவோம். ஸோ இது ஃப்ரை ஆகட்டும். மீன்வைல் நம்ம மிக்சியில் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். ஸோ மிக்சியில் கொஞ்சம் கேஷ்யூ நட், அப்புறம் நம்ம எடுத்து வச்ச பனானா பீசஸ், எனி பனானா யூ கேன் டேக். அப்புறம் ஒரு ஆல்மோஸ்ட் 3/4 ஆஃப் அ கிளாஸ் பால் கொஞ்சம் கொஞ்சமாக விடுவோம். ஸோ கொஞ்சம் விடுறேன் முதல்ல, அதுக்கப்புறம் வேணும்னா சேர்த்துக்கலாம். ஸோ பால், அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை ஒரு 3/4 ஸ்பூன்ஸ் போட்டுக்கிறேன். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்க நாங்கள் ப்ரிஃபர் பண்ணலை. ஸோ ஒரு 3/4 ஸ்பூன்ஸ் அவ்வளோதான். நான் ஆல்ரெடி பழம் அதுக்கெல்லாம் ஸ்வீட்னஸ் இருக்குமே மாதுளம்புக்கெல்லாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இத்தனையும் போட்டு முடிஞ்ச அந்த ஏலக்காய் பீசஸையுமே போட்டு நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி சேமியா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயாச்சு. ஸோ இப்போ வந்து நான் ஒரு கிளாஸ் பால் எடுத்துட்டுருக்கேன், ஒரு ஆல்மோஸ்ட் 3/4 வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பாலை விடுறேன். இதுவுமே உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா விட்டுக்கலாம். எங்களுக்கு இப்போ கொஞ்சமாக உண்டாக்கினா போதுங்கிறதுனால ஒரு 3/4 கிளாஸ் பால் விட்டுருக்கேன். கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுவோம். வேணுமானா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் திக்காக இருக்கட்டும்னா இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். இப்போ ஜஸ்ட் இது போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆன உடனே சின்னதாக அது பாயில் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்க, நல்லா சைடில் எல்லாம் பால் நல்லா பாயில் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படியே, ஒரு சின்ன கிளாஸ் நிறைய மாதுளம் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு கிளாஸ் பாமிகிரனேட் ஜூஸை இதுக்கு மேலே இப்போ விட்டுருக்கோம். இது கொஞ்சம் இந்த மிக்சர் இன்னும் கொஞ்சம் பாயில் ஆகட்டும். இப்போ பார்த்தாலும் நன்னா இது திரும்ப பாயில் ஆகி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடித்து வச்சுருந்த மிக்ஸி இருக்கே, மிக்சியில் நம்ம அடித்து வச்சுருந்த மிக்சர் இருக்கே, தட் இஸ் இந்த பழம், அப்புறம் நட்ஸு, ஏலக்காய் பவுடர், அப்புறம் பால், சர்க்கரை. ஸோ ஐ ப்ரிஃபர் யூஸிங் நாட்டு சர்க்கரை டு சுகர், பிகாஸ் சுகரை விட இது ஹெல்த்தி அப்படின்னு தான் இப்போ எல்லா இடத்துலையுமே நீங்கள் நிறைய ப்ளாக்ஸ்லாம் பார்த்துருப்பேன். ஸோ அதனால் நான் நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணேன். மோரோவர் ஏலக்காயுமே கடைசியில் இதில் போட்டாலுமே அந்தளவுக்கு ஃபைனாக பவுடராக இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ நான் அதையுமே மிக்சியில் சேர்த்து அடிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஸ்டிர் பண்ணும்போதே இந்த பாயில் ஆக ஆரம்பிச்சிடும் ஃபியூசி. ஸோ நம்ம யூஸ்வலாக இந்த கண்டென்ஸ்டு மில்க்கு இந்த மாதிரி வெளியிலேருந்து வாங்கின இந்த மாதிரி க்ரீம் அந்த மாதிரி டின்ட் ஐட்டம்ஸ்லாம் விடுறது மேக்ஸிமம் வில் ட்ரை டு அவாய்ட் பிகாஸ் இட்ஸ் அன்ஹெல்த்தி. ஸோ இது விடும்போதே நம்ம இந்த நட்ஸ் இதெல்லாம் பழம்லாம் போட்டிருக்கிறதுனாலே இட் ஹஸ் ஆல்ரெடி பிகம் திக். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிலே இருக்கட்டும். ஸோ சர்க்கரை எல்லாம் போட்டதுனால அதோட கலர் வேறு கொஞ்சம் வரும்.
ப்ளஸ் மாதுளமோட கலர் எல்லாமே இருக்கும், நல்லா திக்காக இருக்குது. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகி ஸ்டர் பண்ணிட்டோம்னா அவர் பாயசம் வில் ஆல்மோஸ்ட் பி ரெடி. இப்போ எல்லாம் நல்லா தலைச்சு வர்றது பாருங்கோ. ஸோ சேமியாவும் வெந்தாச்சு, எல்லா மிக்சரும் சேர்ந்து கிரேவியாக வந்தாச்சு. ஸோ நல்லா சூப்பராக ஸ்மெல் வருது, ஏலக்காய் பவுடர் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்ம பாயசம் ரெடி ஆயிடுச்சு. சும்மா கடைசியில் நான் முதலே அந்த மிக்சியில் பொமக்ரனேட்டு அடிக்கும்போது கொஞ்சம் மாதுளை வந்து கடைசியில் கார்னிஷ் பண்ணுறதுக்காக மாற்றி வச்சுருந்தேன். ஸோ வில் ஆட் தட். டிஃப்ரெண்ட்டான பிங்க் பாயசம் ரெடி.